தக்காளியே இல்லாத நாகர்கோயில் ஸ்டைல் சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? செம்ம எம்மையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மூணு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் அது லைட்டாக பொறிஞ்சு வர அளவுக்கு எடுத்துட்டு அதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே பேனில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகளை ஆட் பண்ணி அதையுமே கொஞ்சம் வதக்கிட்டு எடுத்து அதே மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே பேனில் ஒரு 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு கிராம்பு ஆட் பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி அதையுமே அந்த மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் கூட ஆட் பண்ணி கூடவே 2 கைப்பிடி அளவு தேங்காய், துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 6 சின்ன வெங்காயம், அப்புறம் கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது அந்த சூடில் நல்லா இதாகி இந்த அளவுக்கு மாறணும். அண்ட் அதையுமே வந்து மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி விட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் துண்டுகள் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கதா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நீங்கள் வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸி ஜார் அலசி அதிலேயே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிக்கன் பீசஸ் வெந்து எண்ணெய் தெரிஞ்சு வர அளவுக்கு வேக விட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான சிக்கன் கறி ரெடி. ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.